श्रीमान वेंकटनाथार्य कविता कीर्तिकेसरी वेदांत आचार्य वर्यो मे सन्निधत्तां सदाहृदि असद्गुरुपरंपराये नमः। इो इत कर्तृकरण मूणु श्लोक अगर विषय सहित मुड़ते स्वामी इनमें कर्तृकरण सूत्र अंदर सूत्र पत्रों पाला मुद सूत्र कर्ता शास्त्रार्थवत्व कर्ता शास्त्रार्थवत्व कर्ता यार आत्मा कर्ता अब केल कर्ता ज्ञाता होना कर्ता अब तप इवन कर्तृत्व कर्तृत्व उड़ीना शास्त्र अर्थवत्व शास्त्र इवन के कर्तृत्व कर्तृत्व कल्टा शास्त्र अप्रमाण नाम शास्त्र ना पातम शास्त्र अब नाम एलाटिकन अनुटिची अलते अनुविकन अदरम शास्त्र वेद अधिकरण अधिकरण और पड़ान कर्मा स्पष्ट अर्मा अनुटी पलन अनुविको अर्थमा इवन कर्ता शास्त्र सार्थक्यम इवन कर्ता अब शास्त्र अनर्थमा अनर्थमा वेद वेदांतिकलो मीमांसकालो अप्रामाण्यं प्रामाण्यं अपूर्वमान वेदम वेद अड़े एण आना प्रत्यक्ष विरुद्ध विषय अवन कल उपचार्थम सर्वार्थ प्रमाण शास्त्र कर्माको अर्माक नाम अनुष्टिकन अनुष्टि फलते अनुविकन उत्तम स्वामी सहकर भाष्य आत्मा कर्ता कर्ता अब शास्त्र प्रतिपाद्य कर्मजन्य फलभोक्तृत्व जीवनानवन कर्ता अब शास्त्र कर्माकल अर्माकल अच्छी पलन अलते इव अनुभविक इर्थवत्व इधर इव कर्म वेद कर्म अनुष्ठी पलन नमक सुर्गमो यदा अपेक्षिक्रमो अूर्वका पलन अलग वेदांत पलन मोक्षम अदो नमक अमजाल कर्ता जीवन आनवन कर्ता वाक्यार आचार्य ज्योतिषाम उपासी या मोक्षमो ब्रह्म उपासी ज्ञान कांड ब्रह्म कांड वाक अर्मा
ஒத்துக்கலைன்னாக்கா பெரிய விரோதம் வந்துடும். அதனால இது முக்கியம் அப்படின்ட்டு முதல் சூத்திரத்தினுடைய அர்த்தம் இங்க சொல்லப்பட்டது. இரண்டாவது சூத்திரம் உபாதானாத் விகார உபதேசாச்ச அப்படின்னு இதுல ரெண்டு ஹேது காமிக்கிறார். உபாதானம் எடுத்துக்கிறது அர்த்தம், விகாரம் அப்படின்னா சஞ்சரிக்கிறது அர்த்தம். இது வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னாக்கா இந்திரியங்கள் எல்லாம் எடுத்துக்கிறோம். நம்ம பாருங்க, இப்ப கண்ணு இருக்கு, கண்ணு பாக்குறது, நம்ம உடம்ப பாக்குறது, வெளியில இருக்கிறதெல்லாம் பாக்குறது, காது நம்ம உடம்புலயே சப்தத்தை கேட்கறது, வெளியில என்ன சப்தம் வந்தாலும் கிரகிச்சுட்டு இருக்கு. இதான் இதெல்லாம் சுதந்திரமானது, அதை யாராலையும் அடைக்க முடியாது. நீ கண்டவனா முடிக்கலாம், ஆனா காதை முடிக்க முடியுமா? காதை முடிந்தா காதல விழாம சப்தம். அதனால இது வந்து இந்திரியங்கள் எல்லாம் நம்ம எடுத்துக்கிறோம். முதல்ல இந்திரியங்கள் எல்லாம் கிரகிச்சுண்டு அந்த இந்திரியங்களுக்கு ஏத்த மாதிரி கர்மாக்கள் எல்லாம் நொட்டிக்கிறோம். ஒவ்வொரு கர்மாக்களும் அத வாக்கியமே இருக்கு. விரதாரணம் இடத்துல அவன் என்ன பண்றான், இந்த ஜீவாத்மானவன் பிராணங்கள் எல்லாம் எடுத்துக்கிறான், தன்னுடைய சரீரத்தை இஷ்டப்படி சுத்தி வரான். இந்த பிராணன்றது இந்திரியம் அர்த்தம் பண்ணிக்கலாம், அல்லது இந்த பிராணாபானம் யானம் அதெல்லாம் கூட அர்த்தம் பண்ணிக்கலாம். இந்திரியங்கள் சீரமா சொல்றா சில பேர். அப்படி இந்த இந்திரியங்களை எடுத்துட்டு அத்தனையும் சுத்தி சுத்தி வரானோன்னு எத்தனை காரியங்கள், லௌகிக காரியங்கள், வைதிக காரியங்கள் தான் உடம்புலையும் பண்றது, எல்லாமே இருக்கு. அது பின்னாடி சொல்ல போற அடுத்த பாதத்துல இந்திரியங்கள் எத்தனை அப்படின்னு கேள்வி கேட்டு பதினோரு இந்திரியங்கள் சொல்ல போற. ஞானேந்திரியங்கள் அஞ்சு, கர்மேந்திரியங்கள் அஞ்சு, மனசு ஒண்ணு. இந்த இந்திரியங்கள் உங்க எத்தனை காரியம் பண்றது, கண்ணால பாக்குறோம், காதால கேட்கிறோம், மூக்கால நுகர்றோம், கானம் கந்தம் வாசனைகள், நாக்கால ரசனம் ருசியை தெரிஞ்சுக்கிறோம், இந்த தோல் இருக்கு அதனால ஸ்பர்சனம் உணர்ச்சி தொடு உணர்ச்சி அது வருது. அதே மாதிரி கை, கையெல்லாம் வேலை கண்ணீதி அஸ்தையோ எதிரதி பாதையோ அப்படின்லாம் சொல்றோம். நிவர்த்திருதி பாயோ பிரஜாதினவரது ஆனந்த கீர்த்தி புஸ்தான் வரிசையா வருது. வாக்கு பேசுறது, இப்படி ஒவ்வொரு இந்திரியங்களுக்கும் ஒவ்வொரு காரியங்கள், அந்த காரியத்தெல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறதுனால பாருங்க, கண்ணால பாக்குறேன்னு சொன்னா இந்திரியம் காரியத்தை பண்றதா, பார்க்க வேண்டிய இதை பண்றது, காதால் கேட்க வேண்டியதை சோத்திர இந்திரியம் பண்றது, இதெல்லாம் இவன் தானே, இவாதீனம் தானே, இவாதீனம் தானே, இவன் தானே பண்றான். அப்ப கர்த்தத்துவம் இல்லைன்னாக்கா சரியா இருக்குமா? அதனால இந்த இடத்துல கர்த்தாவாகவும் இருக்கான். முதல்ல சொன்னது ஞாத்தா போன அதிகரணத்துல, இந்த அதிகரணத்துல ஞாதாவா இருந்தான்னாக்கா அந்த ஞானத்தை வச்சுண்டு அவன் கர்த்தத்துவமும் அவனுக்கு வந்துடும். கர்மாக்கள் எல்லாம் பண்ணுவான், இந்திரியங்கள் வச்சு பண்றது, வைதிக கர்மா லௌகிக கர்மா யஜ்ஞானம் யஜ்ஞம் தனத்தே கர்மானி தனத்தே பிச்ச அப்படின்னு சொல்றது. யஜ்ஞம் தனத்தே வைதிகமான கர்மாக்களை இந்த விஜயானாத்மா விஜயான புருஷனா இருக்கானே அவன் பண்ணுகிறான். கர்மானி தனத்தே பிச்ச அப்படின்னா லௌகிக கர்மாக்கள், இவன் வைதிக கர்மாக்களையும் லௌகிக கர்மாக்களையும் இவன் விடாமல் அனுஷ்டிக்கிறான். நாமளும் சரி, மற்றபடி லௌகிக கர்மாக்கள் பொறவே கிடையாது, ஏதாவது பண்ணிட்டேதான் நாம இருக்கும். அது மாதிரி வைதிக கர்மாக்களும் நமக்கு நந்தா இருக்கு. கருதி பட்சம் ஒரு பெருமாளுக்கு அக்கிபாதி நிர்வகிக்க மாட்டோமா? பத்து காயத்ரி பண்றவன் பத்து காயத்ரியா நம்ம பண்ணுவோம் இல்லையோ? அதனால நமக்கு என்னைக்குமே ஒரு இது இருக்கு. அதனால இந்த மாதிரி வைதிக கர்மாக்களும் லௌகிக கர்மாக்களும் நாம் அனுஷ்டிச்சுட்டேதான் இருக்கும் லோகத்துல. அதனால இவனுக்கு கர்த்தத்துவம்ன்றது இவனுடைய இந்திரியங்களை கொண்டு உபாதானார்
விஹாரம், விஹாரம்னு சஞ்சரிக்கிறது, இந்திரியங்களை கொண்டு சஞ்சரிக்கிறது. அது எந்த இந்திரியங்கள் வேணாலும் இருங்கோ, அந்தந்த இந்திரியங்கள் ஆதாதனுடைய விஷயங்கள்ல சஞ்சரிக்கிறது அப்படின்னு உபதேசம் இருக்கு. வாக்கு மேற்கு அதனால இந்த ஜீவனானவன் கர்த்தாதான். மூணாவது சொன்னோம் அந்த வாக்கியத்தை வச்சுட்டு சூத்திரக்காரர் அழகா விளையாடுறார். விஞ்ஞானம் யஜ்ஞன் தனுதே, யாகம் பண்றான் அப்படின்னு சொல்லுச்சு. விஞ்ஞானம் யஜ்ஞம் தனுதே, இவன் கர்த்தாவா இருக்கிறவனாலதான் இந்த விஞ்ஞான சத்த வாட்சியனான ஜீவன். இந்த ஜீவனானவன் இவன் கர்மாவை அனுஷ்டிக்கிறான், யாகத்தை அனுஷ்டிக்கிறான், அதே மாதிரி லௌகிக கர்மாவை அனுஷ்டிக்கிறான் அப்படின்னு அர்த்தம். இவன் ஒரு சுவாரஸ்யம் பாருங்க, அவன் கேட்கிற சூத்திரக்காரன் ஆத்மா கணக்க கர்த்தா இல்லை, வெறும் ஞானமோ உடம்போ அகங்காரமோ ஏதோ பண்றதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ ராமன் பண்ணுகிறான்னு சொல்லுவோம், பிரயோகம் சொன்னா உங்களுக்கு தெரியும். ராவணோ ஹத, ராவணோ ஹதஹன்னு சொன்னான், ராவணன் கொல்லப்பட்டான். யாரா எப்படி கொல்லப்பட்டான், யாரால் கொல்லப்பட்டான் கேள்வி வருது. அப்ப என்ன சொல்லுவோம், ராமேன பாணேன ராவணோ ஹதஹா. ராமேனாக்க கர்த்தாச்சு, ராமனால் பாணேன பாணத்தை கொண்டு ராவணோ ஹதஹா, ராவணன் பதம் செய்யப்பட்டான் அப்படின்னு சொல்றான். இந்த பாருங்க, ராமேனன் சொன்னதுனால கர்த்தாச்சு, ஆனால் பாணேனன் சொன்னாக்கா அது வந்து கரணவாச்சு, உபகரணம் உபகரணம். அதனாலதான் சொல்றேன் நான், எய்தவனை விட்டுவிட்டு அம்பையன் வந்து என்ன பையன், யாரு பிரயோகம் அம்பு பாணத்தை விடுறானோ அம்பை விடுறானோ அவனை தானே வெய்யணும். அம்பு கொண்டு கொடுத்து வேணா சொல்லுவானா, அம்பு கொண்டு கொடுத்து அப்படின்னு சொல்லுவானா, அவனாவது என்ன சொல்லுவான், அமையனை கொண்டுட்டான் அப்படின்னு தான் சொல்லுவான். அதனால ராமேன பாணேன ராவணோ ஹதஹா, ராமனால் பாணத்தை கொண்டு ராவணன் கொல்லப்பட்டான் அப்படின்னு சொல்லுவான். அப்படி சொன்னாக்கா அங்க இந்த திருத்தியா விபக்தி ரெண்டு இருக்கு, மூணாவது வேற்றுமை, ராமீனன் ஒண்ணு பாணியனன் ஒண்ணு. அதனால ராமீனன்றதுனால கர்த்தாவாச்சியா இருக்கும், கர்த்தாவே இருக்கும். பாணியன அப்படிங்கிறது கரணவாச்சி, உபகரணத்தை சொல்லு, உபகரணத்தை சொல்றது. அதனால இப்ப பாருங்க, விஞ்ஞானம் யஜ்ஞம் தனுதே அப்படின்னு சொல்லிட்டோம். அப்ப என்ன அர்த்தம், இந்த விஞ்ஞான சுரூபனான ஆத்மாவானவன் யாகத்தை செய்கிறான். அது மாதிரி கர்மாணி தன்னை சேர்த்து லோகத்தில் இருக்கிற கர்மாக்களையும் அவன் செய்கிறான் அப்படின்னு அங்க இருக்கு. இவன் கணக்க கர்த்தா இல்லை, இந்த ஜீவாத்மா கணக்க கர்த்தா இல்லை அப்படின்னு சொல்லிட்டோம்னு சொன்னோங்கோ. அப்ப என்ன ஆகும் தெரியுமோ, விஞ்ஞானம் வரக்கூடாது, விஞ்ஞானீனே அப்படின்னு வந்துடும். உபகரணமா போயிடாது, புத்தி புத்தி தானே பண்றது, புத்தினா அகங்காரம் ஒரு அச்சேதனம், அச்சேதனம்லாம் எனக்கும் கரணமா தான் இருக்கும், அது கர்த்தாவா இருக்காது. பாருங்க லோகத்துல சேதனம் தான் கர்த்தாவா இருக்கும், அச்சேதனம்னா இப்ப கரணம்னு சொல்லணும். இப்ப அகங்காரம் விஞ்ஞானம்னா அகங்காரம் அப்படின்லாம் சொல்லிட்டு விஞ்ஞானியினே யஜ்ஞம் தனக்கு அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும். விஞ்ஞானம் யஜ்யம் தகுதேன்றத விஞ்ஞானீனு வேதத்தில் வந்திருக்கோம், விஞ்ஞானீன விஞ்ஞானத்தை கொண்டு யாகங்கள் பண்ணுகிறது அப்படின்னு வந்திருக்கணும். ஆனா அப்படி இல்லையே, அப்படி இல்லை, இங்க எப்படி இருக்கு, விஞ்ஞானம் யஜ்யம் தகுதேதான் இருக்கு. விஞ்ஞான சுரூபனான இந்த ஜீவாத்மா கர்மாவை அனுஷ்டிக்கிறான், வைதிக கர்மாவை அனுஷ்டிக்கிறான், திரவிய கர்மாவை அனுஷ்டிக்கிறான், இப்படி தானே இருக்கு. அதனால எவதேச கிரியாயாம், கிரியாயாம்
நவஜய கிரியையோ வைதிக கிரியையோ அந்த கர்மாக்கள்ல விபதேசா விஜயானம் அப்படின்னுட்டு கர்த்தத்துவத்தோட சேர்ந்து விபதேசம் இருக்கீங்க. விபதேசம்னாக்க குறிப்பிடப்படுகிறது. நச்சே நீ சொல்ற மாதிரி ஜீவன் கர்த்தா இல்லை அப்படின்னு சொன்னாக்கா அங்க என்ன ஆகும்? விஜயானியன திருதி வந்திருக்கணும். திருதியா விபக்தி வச்சுட்டு விஜயானியன அப்படின்னு சொல்லணும். ஆனா அது இங்க இல்லையே. அப்படி இல்லையே இங்க. அதனால இங்க உபநிடத் வாக்கியம் ஸ்பஷ்டமா காமிச்சு கொடுக்கிறது. விஞ்ஞானம் யஜ்யம் தனுத்தே அப்படின்னு விஞ்ஞானியில யஜ்யம் தனுத்தே அப்படின்னுட்டு இது சொல்லவே இல்லை. அதனால இந்த இடத்துல கர்த்தத்துவம் தான் உபநிடத்தினால போதிக்கப்படுகிறது. விஞ்ஞானம் இருக்கின்றதே கர்மானுதன வாக்கியம். அதை வச்சு சூத்திரக்காரர் என்ன சொல்றார்? உபதேசாச்ச கிரியாயாம் நிர்தேச விபர்யயா அப்படின்னு சொல்ற. அடுத்த சூத்திரம் பாருங்க. உபலப்திவதனியம் அதாவது நீங்க வந்து ஆத்மாவுக்கு கர்த்தத்துவம் ஒத்துக்கலைன்னாக்கா பிரதானத்துக்கு தான் கர்த்தத்துவம் நீங்க ஒத்துருக்கீங்க. அதாவது சாங்கியன் சாங்கியன் தான் இங்கெல்லாம் புறபக்ஷாப்பம் சாங்கியனோ அத்வைத்தியோ அப்படி இருப்பா. அவசி இது வந்து பிரதான கர்த்தா ஜீவன் கர்த்தா இல்லை அப்படின்னு நீ சொல்லிடணும். அவன் என்ன சொல்றான்? அவன் இந்த அச்சேதனமான பிரதான பிரகிருதி அதாவது இந்த மூணு குணங்களையுடைய பிரகிருதி அதுதான் கர்த்தாவா இருக்கு. எல்லா கர்மாவையும் அனுஷ்டிக்கிறது அதுதான். அப்ப ஜீவன் என்னன்னாக்கா கேவல போக்தா. பிரகிருதி பண்றதுக்கெல்லாம் எது பலன் வருமோ அதை இந்த ஜீவனானவன் புருஷன் அவன் சொல்றான். ஜீவன் நாம சொல்றோம், அவன்லாம் அப்படி சொல்றல புருஷன் அப்படின்னு சொல்றான் சாயங்கால். அந்த புருஷனானவன் போக்தாவாக இருப்பான் அப்படின்னு அவன் சொல்றான். அப்படி சொன்னா உனக்கு விபரீதம் வந்துடும். எப்படி அப்படின்னாக்கா இந்த பிரகிருதின்றது கொஞ்சம் பிரகிருதின்றது அது எல்லாருக்கும் பொதுதானே. இந்த அச்சேதனங்கள்லாம் பார்க்கிறோம், சாதம் பார்க்கணும். ஒரு அன்னம் இருக்கு, அன்னம் வந்ததுன்னாக்கா ஒரு தாயார் சாதம் பண்றார். சாதத்தை பண்ணி அத்தனை குழந்தைகளும் வந்து பொது ஒழியும். பத்து குழந்தைகள் இருக்கட்டும், எட்டு குழந்தைகள் இருக்கட்டும், ஒரு ஆத்துல எத்தனை பேர் இருக்காலோ அத்தனை பேருக்கும் சேர்த்து தான் தாயார் சாதம் பண்றார். அத்தனை குழந்தைகளுக்கும் ஒரே மாதிரி தானே போடுவா, அவளுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு தேவைன்னு. அப்ப என்ன சின்ன ஆத்திர பண்ணப்பட்ட பிரசாதம், அந்த பிரசாதத்தினுடைய போக்திருத்தோன்றது எல்லாருக்கும் தான் சம்பந்தம். அது மாதிரி லோகத்தில் இருக்கக்கூடிய அச்சேதனங்கள் அனைத்துமே பிரகிருதின் பேரு. அந்த பிரகிருதி தான் கர்மாவை பண்றது அப்படின்னு நீ சொல்லிட்ட. அப்படியானாக்க அந்த கர்மாவானது பிரகிருதியினால பண்ணப்படுறது போக்திருத்தம் புருஷனுக்கு அப்படின்னு நீ சொன்னியானாக்கா பிரகிருதி தான் எல்லாருக்கும் பொதுவா இருக்கு. எப்படி ஒரு ஆத்திர பண்ணக்கூடிய அன்னம் எல்லாருக்கும் பொதுவோ அந்த மாதிரி லோகத்தில் இருக்கக்கூடிய பிரகிருதி இருக்கோயோ அது அத்தனை ஜீவன்களுக்கும் பொதுவா இருக்கும். அப்ப என்ன ஆகும்னாக்கா யாருக்கு எந்த கர்ம பலனே தெரியாது. பிரகிருதி தானே பண்றது, நாம இல்லையே. நான் பண்ணினாக்கா நான் பண்ற கர்மாவுக்கு எனக்கு பலன், நீங்க பண்ணாக்கா நீங்க பண்ண கர்மாவுக்கு உங்களுக்கு பலன் சொல்லலாம். அப்படி இல்லையே இப்போ என்ன சொல்லிட்டு பிரகிருதி தான் இங்க கர்மாவை பண்றதுன்னு சொல்லிட்டு. பிரகிருதி தான் கர்மாவை பண்றதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? பிரகிருதி எல்லாருக்கும் பொதுவா இருக்கு, இவன் ஒரு கர்மாவையும் அனுஷ்டிக்கல. அப்ப என்ன ஒண்ணாக்கா நான் எந்த கர்மாவும் அனுஷ்டிக்கல, பிரகிருதி பண்ணிட்டு இருக்குது. உங்க சுகம் எனக்கு வந்துடணும், இன்னொருத்தருடைய சுகம் உங்களுக்கு போகணும், நம்ம ரெண்டு பேருடைய சுகம் வேற யாருக்கும் போகும், அந்த மாதிரி மாறி மாறி இருக்கவே. அல்லது எல்லாத்தையும் அனுபவிக்கும்படியே ஆகிடும். எல்லாரும் எல்லாத்தையும் அனுபவிக்கணும், யார் என்ன பண்ணாலும் சரி, யார் என்ன பண்ணாலும் சரி. பகவத்கீதையில பிரமா சொல்றேன், இவரு ஒரு இவன் எப்படி இருக்கணும், ஒரு யோகி
அப்படின்னாக்கா பகதாசத்துல ஒரு குழந்தை பிறந்தது. குழந்தை பிறந்தவன உங்ககிட்ட வந்து உனக்கு கல்கண்டை கொடுக்குறா. நீ காதல குழந்தை பிறந்த நீங்க சொல்றக்கணும்னு இது எனக்கு குழந்தை பிறந்தோம்னு சொல்றா. உடனே நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படியா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு வந்துடுவீங்க. அந்த கல்கண்டை ஏதோ சேர்த்து வாங்கி வந்துடுவீங்க. அவ்வளவுதான் போச்சு. மற்றபடி ஆஹா உங்க உனக்கு குழந்தை பிறந்தது எனக்கு குழந்தை பிறந்த மாதிரி அப்படின்னு நம்ம போய் அங்க போய் குதிக்க மாட்டோம். ரொம்ப ஆனந்தப்பட மாட்டோம். அவனுக்கு குழந்தை பிறந்தது தான் சந்தோஷம் அவ்வளவுதான். ரொம்ப ஆகணும் கொண்டாட மாட்டோம். ஏன்னா அவனுக்கு தானே குழந்தை பிறந்தது. அது மாதிரி எனக்கு குழந்தை பிறந்ததுன்னாக்கா பகதாதுக்கான அவன் சந்தோஷப்படுவானா அந்த மாதிரி சந்தோஷப்படுவானா ரெண்டும் கிடையாது. ரெண்டும் கிடையாது. அது மாதிரி எப்படி பகதாதுக்காரன் சந்தோஷப்பட மாட்டானோ நம்ம சந்தோஷத்தை பார்த்து அவாத்து சந்தோஷத்தை பார்த்து நானும் சந்தோஷப்பட மாட்டேன். அதுதான் வரும் ஒரு தர்ம நீதி ஸ்லோகத்தில் வந்து அப்பா என் பொண்ணுக்கு எப்படிப்பட்ட மாப்பிள்ள வரணும் தெரியுமா என்ன படித்த மாப்பிள்ள வரணும்னு ஆசைப்படுவான். சுதமிச்சந்தி விதரகா அது மாதிரி தனமிச்சந்தி மாதரகா. அம்மாக்கெல்லாம் என்ன சொல்றான் என் குழந்தை போனா சுகமா இருக்கணும் வாத்துல அதனால பணம் என்ன இருக்கா வீடு இருக்கா அது இருக்கா அது இருக்கலாம் பாக்குறாள். அதே பந்துக்கள்லாம் என்ன சொல்றாங்களா இந்த ஸ்திரீகள் பெண்கள் எனக்கு வரப்போற மாப்பிள்ள அழகா இருக்கிறா அழகா இருக்கிறா மாப்பிள்ள அப்படின்னு அவ ஆசைப்படுவாளாம். ரூபமை சந்தி கண்டிக்கலாம். பந்துக்கள்லாம் என்ன ஆசைப்படுவா நஷ்டா அண்ணன் விதரேஜனா என்னதா சாதனம் என்ன போடுவாளா விருந்தன் என்ன இருப்பாளா போய் ஏதோ ஓதினவா ஒன்னா சாப்பிட்டவான்னு வந்துடணும். அது சுபாவம் எல்லாருக்கும். அந்த மாதிரி ஒருத்தருக்கு கஷ்டம் வந்ததுன்னாக்கா நமக்கு பாதை இல்லை. நமக்கு கஷ்டம் வந்ததுன்னாக்கா அவளுக்கு பாதை இல்லை. அந்த மாதிரி நம்ம கஷ்டத்தையும் அப்படியே பாருங்கோ அப்படிங்கிற பெருமாள். அத மாதிரி இங்க என்ன எடுத்துன்னா ஒண்ணு எல்லாருடைய சுகமும் நமக்கு வரணும். ஏன்னா பிரகிருதி தானே கர்த்தா. நான் கர்த்தா இல்லையே நம்ம யாருமே கர்த்தா இல்லை. சாங்கியம் தொடர் பிரகாரம் பிரகிருதி தான் கர்த்தாவா இருக்கணும். இவன் ஒண்ணுமே பண்றதில்ல. பிரகிருதியே கர்த்தாவா இருக்கிறதுனால அந்த பிரகிருதி இருந்து எல்லாருக்கும் பொதுவா இருக்கு. அப்ப அத்தனைக்கு நமக்கு வரணும் இல்ல எதுவும் ஒட்டாம இருக்கணும். ரெண்டு இல்லையே நோக்கி நம்ம என்ன பண்றோம் நாம கர்மாவை அனுஷ்டிக்கிறோம். நாம கர்மாவை அனுஷ்டிக்கிறோம். அந்த கர்மாவுக்கு ஏத்தவா நம்ம பலன் அனுபவிக்கிறோம். இப்படிதான் லோகத்துல பார்த்துட்டு இருக்கோம். நீ சொல்ற பிரகாரம் பார்த்தாக்கா பிரகிருதி தான் கர்த்தா அப்படின்னு சொன்னாக்கா ஒன் சித்தாந்தமே அடிபட்டு போயிடும். அப்ப எல்லா ஜீவன்களுக்கும் எல்லா சுகத்துக்கும் வந்துடணும் இல்ல எதுவுமே வராம போயிடணும். ஆனா இல்லையே லோகத்துல அதனாலையும் ஜீவன் தான் கர்த்தா அனியமம் போயிடும். அனியமம் போயிடும் எல்லாருக்கும் பொது பிரகிருதின்றது. அதனால அதனால கர்த்தத்துவம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால பலன் வந்து அநீதியா போயிடும். நான் கர்மா கர்மாவை பண்ணா எனக்கு தானே வரணும் அந்த பலன். இன்னொருத்தர் எப்படி அந்த கர்மா பலன் வரும் அது வராதே. நான் எந்த கர்மாவை அனுஷ்டிக்கிறனோ அந்த கர்மாவுடைய பலன் எனக்கு வரணும். இப்ப நானே அனுஷ்டிக்கல வேற ஒரு பிரகிருதின்னு ஒரு அசேதனம் பண்றது. அசேதனத்துக்கு தேவதத்தையும் தெரியாது யக்ஞதத்தையும் தெரியாது. ரோபோன்ற பாருங்க அந்த ரோபோவுக்கு என்ன தெரியும் ரோபோவுக்கு என்ன தெரியும் சொல்லுங்க. அதுக்கு மனுஷால தெரியுமா உணர்ச்சின்றது கிடையாது. அதனால ஞானம் இல்லை புத்தி இல்லை. அதனால அது இஷ்டத்துக்கு கொண்டு போயிடும். அதனால நம்ம இஷ்டத்துக்கு அனுபவிக்க முடியாது. அதனால இது தோஷம். அந்த மறுத்துக்க கூடாது. ஆகவே கர்த்திருத்துவன்றது நிச்சயம் ஒத்துண்டாகணும். ஒத்துக்கலை என்னாக்கா உபலப்தி உபலப்தி அணிவாகணும். அதாவது உபலப்தினாக்கா சுகதுக்கோ உபலப்தி அது அநியமமா போயிடும். அதனால தோஷம் அது அப்படின்னுட்டு இந்த சூத்திரத்துல சொன்னேன். அப்புறம் சக்தி பரியாத்து அப்படின்னு இருக்குது. என்னன்னாக்கா பிரகிருதிக்கு பிரகிருதியினுடைய பரிணாமம் தான் புத்தின்னு ஒரு தத்துவம். அந்த புத்திக்கு தான் நான் கருத்துவத்தை ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாக்கா
அப்படின்னு சொன்னா என்ன ஆகும், புத்தி தான் கர்த்தா, புத்தி தான் போக்தான்னு நீ சொல்லணும். ஞானம் அதாவது அச்சேதனத்துக்கு தான் ஞானம் இல்லை, ஆனா புத்தின்னு ஒண்ணு கொய்யோ அது ஞானம் தானே, அதுதான் பண்ணட்டுமே அப்படின்னு நீ சொன்னியானாக்கா அப்படி சக்தி இருக்கு பாருங்கோ. யாரு எந்த கர்மாவை அனுஷ்டிக்கிறாளோ அந்த கர்மாவனுடைய பலனை அவதான் அனுபவிக்கணும். அதனால கர்த்தத்துவ சக்தி யாருகிட்ட இருக்கோ அவகிட்டதான் போக்திருத்துவ சக்தியும் இருக்கணும். எவன் கர்த்தாவோ அவனே போக்தா, பதுங்கோ எவன் கர்த்தாவோ அவனே போக்தா அப்படின்னு இருக்க. அவ புத்தி தான் கர்த்தான்னு, புத்தியே கர்த்தான்னாக்கா அந்த புத்தியே போக்தாவா இருக்கட்டும், சக்தி விபரீதியாக சக்தி மாறி போயிடும். கர்த்தத்துவ சக்தி யாருக்கு இருக்கோ அவகிட்ட போக்திருத்துவ சக்தி வந்துடும். இது சாங்கினுக்கு இதுவும் பலத்த அடி, அதனால அவ பட்சத்துல இதுவும் சரியாக இருக்காது. அதனால போக்திருத்தமும் கர்த்திருத்தமும் ரெண்டும் ஒத்தருக்கே வரணும். இதுதான் கர்த்திருத்துவ லட்சணமே. மீமாசகால் ஒத்துருக்கா, நாமளும் ஒத்துருக்கோம், அதே சாங்கிதன் தேசியன் பிரயாசம் பண்ணுவார். என்ன பிரயாசம் பண்றன்னா பொதுவா கேட்கிறார், வெறும் ஞானம் தான் ஆத்மா, அதுதான் எதுவுமே கிடையாது. அப்போ நம்ம சாதம் போடணும்னு சொல்லுவோம், இது காரம், இது உப்பு, இது புளின்னா நம்ம சொல்றவை சாப்பிட்றது எதுக்கு, சாப்பிடவும் வேண்டாமே, எனக்கு ஞானம் தான் ஆத்மா, எனக்கு தேகம்ன்றது பிரகிருதி தானே, சாப்பிட்றது யாரு, சாப்பிட்றது பிரகிருதின்னு சொன்னியானாக்கா ஒரு டெட் பாடி இருக்கு, அது சாப்பிடுமா, அது சாப்பிடாதே. அதனால மனிதத்தை என்ன பாக்குறது இல்லையே, அதனால இதெல்லாம் பெரிய பெரிய தோஷம், பெரிய பெரிய தோஷம் வந்துடும். அதனால சக்தி விபரீதையா, அதுவும் தோஷம், அதனால கர்த்தத்துவம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் சமாத்தவா வாச, நீங்க சொன்ன பிரகிருதி தான் கர்த்தா, அச்சேதனமான பிரகிருதி தான் கர்த்தா. அந்த பிரகிருதி கர்த்தான்னா என்ன ஆகும், அதாவது மோட்சத்துக்கு உபாசனம் நடத்திக்கணும், மோசத்துக்கு வேணும். அந்த புருஷன் என்ன பண்றான், இந்த உடம்பு ஹேயமானது நீச்சமானது அது நமக்கு தேவையில்லை, அதனால அந்த தேகத்தை விட்டுடணும். தேகத்தை விட்டுட்டு ஆத்மஸ்வரூபத்தையோ பரமாத்ம சுரூபத்தையோ அதைதான் தியானம் பண்ணி நம்ம மோட்சத்தை அடையணும். அப்ப என்ன சிந்தனை வரணும், நானு பிரகிருதியை காட்டிலும் வேறுபட்டவன், விலட்சணமானவன், பிரகிருதிங்கிறது அச்சேதனம், அது நஸ்வரம், அது நாசத்தை அடையக்கூடியது. பெருமாள் சொல்ற அந்த வந்த இமேகதேயா நித்தியஸ்யோக்தா சரீரினா அனாசினோ அப்ரமேய அப்படின்னு சொல்றாரு. அதாவது இது இருக்க சரீரம்ன்றது தேகம், தேகங்கிறது அதெல்லாம் அவயவத்தோடு கூடினது. நம்ம கையில பாருங்கோ, கை வேற கால் வேற, கையில விரல்கள் வேற, தோல் வேற, முட்டு வேற, தோல் வேற, நகை வேற, அது மாதிரியாக தலை அப்படின்றது எத்தனை அவயவங்கள் இதெல்லாம் இருக்கு. சாவயவமாக்குனாக்கா அத்தனையுமே எல்லாமே அனித்தியமா போகுது, அதனால இந்த உடம்பெல்லாம் நீச்சமானது. அதனால இந்த உடம்பை காட்டிலும் நான் ஞானஸ்வரூபன், ஞானீக சுரூபன், அதனால இந்த ஹேயமான சரீரத்தை விட்டுடணும், பிரகிருதி சம்பந்தத்தை விட்டுடணும். விட்டுட்டு நான் என்ன பண்ணணும், மோக்ஷார்த்தம் நான் உபாசனத்தை அனுஷ்டிக்கணும். அப்படிதான் சிந்தனை இருக்கணும் எனக்கு. இப்ப நீ சொல்லிட்ட இந்த பிரகிருதியே கர்த்தான்னு சொல்லிட்ட, பிரகிருதியே கர்த்தான்னு சொன்னாக்கா அப்ப பிரகிருதி வந்து நான் மோட்சத்தை அனுஷ்டிக்கிறேன்னு சொல்லுமா, அது அனுஷ்டிக்காதே. பிரகிருதி வந்து நான் மோட்சத்தை அனுஷ்டிக்கிறேன் அப்படின்னு வரவே வராதே. ஆனா பிரகிருதி எப்படி தியானம் பண்ணும், தியானம் பண்ணாதே, அது என்ன சொல்லணும், பிரகிருதி சமதிக்காக பிரகிருதியை காட்டும் நான் மேலானவன் அப்படின்னு ஞானம் வரணும். அந்த தியானம் வந்து அந்த உபாதனம் பண்ணாதான் இவனுக்கு மோட்சம், அவனால ஒத்துருக்கான் அப்படின்னு. இந்த பிரகிருதி சம்பந்தம்ன்றது
வந்துருது. பிரகிருதியை கர்த்தான்னாக்கா பிரகிருதியை நினைக்குமா? நான் பிரகிருதியை காட்டு நான் மேலாதான் பிரகிருதி நினைக்குமா? அதுக்கு சிந்தனை வருமா? அது தியானம் பண்ண முடியுமா? அது உபாகரம் பண்ண முடியுமா? அது அதனால அது வராது. சமாத்தியவாச்சு சமாதி. சமாதின்றது மோட்சமே, மோட்சதாரமாக சொல்லப்பட்ட சமாதி உபாசனம் காட்டியெல்லாம் அது வரவே வராது. அதான் தியானமே எல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் சாஸ்திரங்கள்லாம் எத்தமா போயிடுவேன். ஆதரனாலையும் இந்த பிரகிருதி தான் கர்த்தான்னு சொன்னாக்க அப்போ உபாசனமே நடக்காது, உபாயம் அனுஷ்டிக்க முடியாது. நான் அதுவே அனுஷ்டிக்குமாண்ணா எந்த விட்டுட்டு போகணும் பிரகிருதியை காட்டிலும் மேலாகணும்னு அதுவே சொல்ல முடியுமா? அதனால வராது. அதனால ஆத்மாதான் கர்த்தா. அப்போ அவன் உடனே கேள்வி கேட்கிறான், ஆத்மாதான் கர்த்தான்னு சொல்றேன்னாக்கா எப்பவும் ஏதாவது ஒரு காரியத்தை பண்ணிட்டே தான் இருக்கணும். அதனால ஓய்வே இல்லாமல் போயிடுமே, கர்த்தத்துவம் நிற்கவே நிற்காது. எப்பப்பா ஏதாவது பண்ணிட்டே இருக்கணும், இவன் பண்ணிட்டு இருக்கானா அப்படின்னாக்கா அதுக்கு பதில் யதாச்சு தற்றோ பயதா. உபயதா ரெண்டு விதமாக உண்டு. கர்த்தத்துவம் இருந்ததுன்னாக்கா அவன் ஆசைப்படுத்தா பண்ணுவான், ஆசை இல்லைன்னா அவன் பண்ண மாட்டான். ஏன்னா இந்த புத்தி தத்துவத்துக்கு இச்சைலாம் கிடையாது, அதை சேதனனுக்கு தான் இச்சை வரும். பிரகிருதிக்கோ அச்சேதனத்துக்கோ அச்சேதன ரூபமாக இருக்கக்கூடிய புத்தின்னு ஒரு தத்துவத்துக்கோ அங்காரத்துக்கோ இது இது வராது. என்ன வராது? ஞானம் கிடையாது. அதனால ஒரு ஆசையும் வராது, எனக்கு இது பண்ணணும் அது பண்ணக்கூடாது அப்படின்னு ஆசையும் வராது. அதனால ஆத்மஸ்வரூபத்துக்கு தான் ஆசைகள்லாம் வருது. அதனால இவனுக்கு ஆசை இருந்தது இவன் பண்றான், காரியத்தை பண்றான். ஆசை இல்லைன்னாக்கா இவன் பண்ண மாட்டான். அதுக்கு உதாரணம் தக்ஷா. தக்ஷான்னு அர்த்தம் கார்பெண்டர் இருக்கான் பாருங்க, தச்சான் கார்பெண்டர், அவனுக்கு தக்ஷான்னு பேர். அதனால தச்சன்னு தமிழ் வந்துட்டு அந்த தக்ஷா என்ன பண்றான் அப்படின்னாக்கா அவங்ககிட்டே உளி இருக்கு, மரம் இருக்கு, சுத்தி இருக்கு, எல்லாம் இருக்கு. எல்லாம் இருந்தா கூட எப்போ அவன் வந்து ஆசைப்படுறவனோ அப்பதான் வேலை செய்வான். எப்போ அவனுக்கு ஆசை இல்லையோ அப்பதான். என்ன இவன் பண்ணல, அந்த மரம் தனக்கு தானே மேதையா மாறணுமா, நாற்காலியா மாறணுமா, எதான் மாறுவது? எதுவும் மாறாது. அச்சேதனத்துக்கு பண்ண முடியாது. இவன் ஆசைப்பட்டான்னு அதுக்கு பண்றான், ஆசைப்படவே என்ன அவன் பண்ணவே மாட்டான். ஏதாவது தக்ஷம் பயப்பா. அதனால எப்பொழுதும் ஓய்வு இல்லாமல் போயிடுவேன், எப்பொழுதும் கர்த்தத்துவம் வந்துடுமே அப்படின்லாம் இவன் கேட்டான் ஒரு பட்சம். அதெல்லாம் வராது, அதெல்லாம் கிடையவே கிடையாது அப்படிங்கிறத இந்த இதனால சொல்லி கொடுத்தார் இந்த சூத்திரத்தினால. ஆக ஏழு சூத்திரங்கள், ஏழு சூத்திரங்கள்னால இப்படி சொல்லப்பட்டது. கர்த்தத்துவன்றது ஆத்மாவுக்குத்தான் வரும். அதன் பிறகு இந்த ஜீவராசிகள்ல அச்சேதனங்கள்லாம் இருக்கு, அந்த ஜீவராசிகளை தவிர்த்திருக்க அச்சேதனங்களுக்கு கர்த்தத்துவம் வராது. வந்ததுன்னாக்கா எவ்வளவோ விரோதங்கள் வந்துடும் அவா பட்சத்துல அப்படின்ட்டு இந்த அதிகாரத்தில் சொல்லி முடிச்சிட்டார். நாளைக்கு பராயத்தாதீனம் ஆரம்பிச்சிடும். சுவாமி வந்து எட்டு ஸ்லோகங்கள் பார்த்திருக்கேன், இதுக்கு பெரிய அவதாரியம். ஏன்னா இந்த சம்பிரதாய வேதம் இருக்கு. சில பேர் என்ன பண்ணிட்டா சிவபிரகாசிகாசார் வந்து அவர் என்ன சொன்னாரோ அதுக்கு விரோதமாக தேசியம் சொல்லிட்டார் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கா. அது கிடையாது. அதாவது இப்போ பராயத்தாரிகள் பேர் கர்த்தத்துவம்னு சாதிக்கப்பட்டது. அந்த கர்த்தத்துவம் சுதந்திரமா இருக்கா அல்லது பராதீனமா இருக்கா? பகவானுக்கு அதீனமான கர்த்தத்துவமா அல்லது இவன் சுதந்திரமாகவே இவன் கர்த்தாவா இருக்கான் அப்படின்னு அங்க விசாரம் பண்ண போற பாஷ்யகாரர் சூத்திரகாரர் எல்லாம் என்ன பண்ணிட்டாருனாக்கா பராதீனமான கர்த்தத்துவம் எல்லாம் சூத்திரகாரர் ஸ்பஷ்டமா சொல்லிட்டேன். பராத்து கச்சுட்டே தது அந்த கர்த்தனது பராத்து பரமாத்மா கிட்ட தான் வரும் அப்படின்னு சொல்லிவிட்டார். அப்போ ஒரு கேள்வி வந்திருக்கு,
என்ன கேள்வி வருதுன்னா, இவர் எம்பெருமானே எல்லா கர்மாவையும் பண்ணி வைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டாக்க, சாஸ்திரங்கள் இருக்கு, திருநமக்கு தேனவினா ந தளத்தி, புல்லு கூட பகவான் இல்லைன்னாக்கா தேனவினா திருநமக்கு தளத்தி, அவன் என்னக்கா திருணம் புல்லு கூட அசையாது அப்படின்னு துய பிரவர்த்தே அமைக்கும் பிரயாசை, துய அப்பிரவர்த்தே அமைக்கும் பிரயாசை அப்படிங்கிற சுவாமி, அதனால இதெல்லாம் வராது அப்படின்னு சொல்லிடுறோம். இப்படிலாம் சொல்லிவிட்டாக்கா, அப்ப சாஸ்திரங்கள்லாம் சாஸ்திரங்களுடைய கதி என்ன? அதாவது உனக்கு உடம்ப கொடுக்குறேன், இந்திரியங்களை கொடுக்குறேன், பிராணனை கொடுக்குறேன், புத்தியை கொடுக்குறேன், எல்லாத்தையும் வச்சுக்கோ, ஆனா நான் காலை கட்டி விட்டுருவேன், ரெண்டு காலையும் கட்டி விட்டுடுவேன். கேட்க போறேன், காலை கட்டி விட்டுட்டு ஓடு 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 அப்படின்னு சொன்னாக்கா எப்படி ஓட முடியும்? எல்லாத்தையும் பெருமாள் கொடுத்துட்டோ, எல்லாத்தையும் பெருமாள் கொடுத்துட்டோ, நீ ஓடு ஓடுன்னாக்கா காலை கட்டுட்டோ, அது எப்படி முடியும்? அது முடியாதே. அதே மாதிரி பெருமாள் அதீனம் தான் கர்த்தத்துவம் சொன்னா எப்படி? அப்ப சாஸ்திரங்கள்லாம் வியர்த்தமா போயிடுவே அப்படின்னு கேள்வி கேட்கிறார். அதுக்கு பதில் நம்ம சூத்திரக்காரர், இவன் எந்த கர்மாவை பார்க்கற பண்றானோ அந்த கர்மாவும் முதல்ல பார்க்கறான். இவன் ஒரு கர்மாவை நட்சிக்கிறான், இந்த முதல் கர்மாவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அனுமந்தாவா இருக்கான் இரண்டாவது கர்மாவுக்கெல்லாம். முதல் கர்மாவில் இவன் சுதந்திரன், சுதந்திரன் பராதீனம் இல்லை, பராதீனம் இல்லை, எம்பெருமானுக்கு அதீனமாக இவன் பண்ணதில்லை. முதல் கர்மா எந்த கர்மாவும் அனுஷ்டிக்கிறமாகும், அந்த கர்மாவில் முதல்ல ஒரு பிரவர்த்தின்னு இருக்கு பாருங்கோ. அது சில பேர் விபரீதமாகலாம் சொல்றா, சம்சாரத்தில் அதாவது நம்ம அனுபவிக்கிறோமே அதில் முதல் கர்மா இருக்கு பாருங்கோ, அந்த முதல் கர்மாவை பெருமாள் பார்க்குறாரு. அது நல்லதாக இருந்ததுன்னாக்கா அதுக்கேற்ற மாதிரி இன்னொரு கர்மாவை பண்ண வைக்கிறான், அது தப்பாக இருந்ததுன்னாக்கா அதுக்கேற்ற மாதிரி அவன் சிக்ஷிக்கலாம். இப்படி போகிறதுன்னு சில பேர் சொல்கிறான், அதை நாம ஒத்துக்கல. அந்த மாதிரி ஏன்னா அனாதியான சம்சாரம், இந்த சம்சாரத்தில் இதுதான் முதல் கர்மான்னு எப்படி சொல்ல முடியும்? அது கிடையாது. நம்ம நித்தியபடி கர்மா பண்ணுறோம், சந்தியாதனம் பண்ணுறோம், முதல்ல கேட்க ஆரம்பிக்கிறோம், அதான் முதல் கர்மா. அதில் ஆசிரமணம் பண்ணுறோம், அதில் அது ரெண்டாவது விக்ரமமாக பண்ணிட்டு போகும். இதில் பாருங்க, அந்த முதல்ல ஆரம்பிக்கிறோமோ இல்லையோ அப்போ ஒரு சுவாதந்திரியம் வருது, முதல்ல ஆரம்பிச்ச சுவாதந்திரியம் வருது முதல் க்ஷணம். ரெண்டாவது க்ஷணத்தில் பெருமாள் தான் நம்மளை பண்ணி வைக்கிறார். இது சிவபிரகாதிகாச்சார் சொல்றது, அதை தேசிகன் அப்படியே அங்கீகரிக்கிறார், தேசிகன் அப்படியே அங்கீகரிக்கிறார். ஆனால் என்ன சுவாரஸ்யம், என்ன சுவாரஸ்யம்னா சிவபிரகாதிகாச்சார் சொன்னார், அந்தரியாமி ஸ்ருதி இருக்கோ இல்லையோ, சரீரம் சரீராத்மபாவம், பெருமாள் சரீரியாக ஆத்மாவாக உள்ளே இருந்துட்டு நம்மளை நியமிக்கிறான், இதான் சரீர லட்சணமே. எப்பொழுதும் பெருமாளுக்கு நம்மளாம் விதேயம், அதாவது ஆதேயத்துவம் விதேயத்துவம் சேஷத்துவம், இது மூணு நமக்கு இருக்கு சரீரமாக இருக்கிறதுனால. ஆதேயத்துவம்னா அவனால் தரிக்கப்படுதல், அவன் அதனால் விதிக்கப்படுதல் நியமிக்கப்படுதல் விதேயத்துவம், அவனுக்கு சேஷமாகவே இருத்தல், இதுதான் சரீர லட்சணம். சுதப்பிரகாசிகாசர் சொன்னார், அதில் அந்த அந்தரியாமிஷத்தில் முதல் பிரவர்த்தியில் மாத்திரம் கொஞ்சம் சங்கோச்சம் பண்ணிடுங்கோ, முதல் க்ஷணத்தில் மாத்திரம் ஒவ்வொரு கர்மாவளையும் முதல் க்ஷணம் அல்லது முதல் பிரவர்த்தி அதில் மாத்திரம் இந்த அந்தரியாமிஷத்தியை சங்கோச்சம் பண்ணுங்கோ, அப்போ உண்டு இல்லை, அப்போ உண்டு இல்லை அப்படின்னு சுதப்பிரகாசிகாசாருடைய திருவுள்ள. அப்போ அங்கே உபேட்ச உதாசீனா இருக்கான் எம்பெருமான், அந்த வகையில் கவனிக்கலையாம், அதாவது அவன் அவன் தலையில்லை, நீ பண்ணு, ரெண்டாவது பிரவர்த்தியில நான் ஆரம்பிக்கிறேன், நான் ஆடுறேன், முதல்ல நீ ஆடு, அடுத்தது நான் ஆடுறேன், அந்த மாதிரி அப்படின்னுட்டு நடாதுருமாள் ஸ்லோகம் சொல்லிருக்க. நடாதுருமாளுடைய திருவுள்ளம் அது,
आना सुनसिक क्षण और कर्म पड़े मिना मानसिक और प्रवृत्ति ना पड़पर अमे तलै अंदर क्षण अंदरियाम शरीरत्व अब सुप्रकाशाचार्य तिरवल शरीर शरीर अंदरियामी इवन संकोचमुति शरीर लक्षण नमक प्रधान प्रतितंत्र सिद्धांत शरीरात्म भाव अच्छे अदमा अद शरीरात्म भाव नमक मुख्य परम सिद्धांत परम सिद्धांत अड़पूा स्वामी एलतान कर्ता अधीन पड़ कार्य पराधीन नम्बे कर्तृत्व परमात्मा कठिन अरा वरा जन कारण पयल पय अतने कारण जलम आना अलर्रा रोम ना वलर् कुछ वलर् मध्यम अभी अब अंद स्वरूप विधय शक्ति ना पोषा वाता वसुर इन अभी रोम उड़ा अधीन परमात्मा रो उदाहरण
சாரதி குதிரைகள் சாரதிங்கிறவன் பகவான் குதிரைகள் இருக்கே அவைகள்லாம் ஜீவாத்மாக்கள் தேருங்கிறது அச்சேதனமான உடம்பு பாருங்க இந்த உடம்பு தானா ஓடாது உடம்பு தானா ஓடாது அப்ப என்ன ஒருத்தர் இருக்கணும் குதிரைகள் தான் இருக்கணும் குதிரைகள் இருக்குதுன்னாக்கா அப்ப என்ன ஆகும் அந்த குதிரைகளை இழுத்து விடுறோம் அது இழுத்துன்னு போகுது சாரதி என்ன பண்றான்னாக்கா குதிரைகளுக்கு கையில கடிவாளம் வச்சுக்கலாம் கடிவாளம் வச்சுட்டு அதை கிளம்ப சொல்றான் அந்த குதிரை கிளம்புறது அது ஒழுங்கா போற பிறகு வாய்ப்புன்னு இருக்கும் சார் அது கொஞ்சம் வேகமா போச்சுக்கோங்க அல்ல கண்ணாமணம் குறுக்கு நெடுமா போறது இஷ்டத்துக்கு இந்த பக்கம் திரும்புறது அந்த பக்கம் போறது வேற வழியில போறது முரட்டுத்தனம் என்ன அதை அடிக்கிறான் சிக்ஷிக்கிறான் அத மாதிரி குதிரை ஸ்தானத்துல நாம எல்லாம் இருப்போம் தேர் ஸ்தானத்துல நம்ம உடம்பு இருக்கு எம்பெருமானோ சாரதியா இருக்கும் இந்த மாதிரி பார்த்தாக்கா இந்த இந்த அதிகரணத்திலே சொல்ல போற சுவாமி தேசிகன் பாருங்க இதுல என்ன விரோதம் இருக்கு அப்போ அந்த குதிரை போறதே அது எப்படி போய் கடிவாளம் இவங்க தான் இருக்கு கடிவாளம் இவன் வச்சுருக்கிறதுனால இவன் என்ன பண்றான் அந்த குதிரைக்கு சுதந்திரம் கொடுக்குறான் அதுக்காக இருக்கு அது போறதடங்கா போச்ச இங்க இவன் கொடுத்த சுதந்திரத்தை வச்சு அந்த குதிரை போறது இவன் கொடுக்க உடம்பை இவன் கொடுக்க அந்த உதாரணம் வந்து எடுத்துக்கணும் பெருமாள் கொடுத்த உடம்பு பெருமாள் கொடுத்த இந்திரிய பெருமாள் கொடுத்த ஞானம் பெருமாள் கொடுத்த சுதந்திரம் இதை கொண்டு நம்ம பிரவர்த்திக்கிறோம் அதுக்கப்புறம் அந்த மாதிரி கிடையாது இரண்டாவது பொருத்தி ஏன்னா தப்பு பண்ணோன்ன நம்மளை சிக்ஷிப்பான் நல்லது பண்ணாக்கா நல்லதுல ஊக்குவிப்பான் அப்படி சுதப்பிரகாசிகாச்சாரத்தில் உள்ளமை இதுதான் அந்த அளவு தான் போனோம் சுதப்பிரகாசிகாச்சாரம் ஒண்ணு நம்ம தேசிகனுக்கு விரோதம் இல்ல தேசிகனுக்கு சுதப்பிரகாசாரத்தில் விரோதம் இல்லை ஏன்னா நடாத பெருமாளை பத்தி அவ்வளவு வசதியா சொல்றாரு அவர் விரோதமா சொல்லுறா அதனால தேசிகன் திருவள்ளம் இப்படி இருக்கு இந்த மாதிரியாக இந்த அதிகரணங்கள் அழகா போகும் பராயத்தம் இந்த கர்மாங்கிறது இந்த பண்றது அனுஷ்டிக்கிறது எல்லாமே பராயத்தமா தான் இருக்கு பகவான் அதீனம் தான் இருக்கு அதனால அதுதான் அப்படிங்கறத இந்த பராயத்தாதிகளத்துல எட்டு ஸ்லோகங்கள் நான் நிரூபிக்க போறேன் ரொம்ப அழகான சார்கள் ரொம்ப எனக்கு பிடித்தது இத சதசுல ஒரு வாட்டி சொல்லிருக்கேன் செமினார் ஒரு வாட்டி சொல்ல சொல்லி சொல்லிருக்கேன் இந்த மாதிரிலாம் நல்லா சொல்லிருக்கும் அதுவும் அது எட்டு ஸ்லோகங்களையும் சொல்ல முடியல அவ்வளவு பிரம்மாண்டமா அர்த்தம் தெரிஞ்சு அது அந்த அதிகரணத்தை பத்தி நாளைக்கு தெரிவிக்கலாம் இப்போ இன்னைக்கு இதோட முடிச்சுக்கலாம் கவிதா கிருஷ்ணாய கல்யாண குணசாரணே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.